இன்று மலர் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க ஆனால் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு வருத்தமாக இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிளையே அமையாது அதுக்கு வந்து என்ன வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா மலர் மருத்துவத்தில் வாட்டர் வயலட் ஸ்வீட் செஸ்நட் இந்த ரெண்டையும் என்ன பண்ணும் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு அம்மா அப்பா குடிக்கணும் இப்போ பொன் குழந்தைனா அவங்க அம்மா அப்பா குடிக்கணும் குடிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மாப்பிளை வர்ற வாய்ப்புகள் அதிகம் அவங்க வந்து எங்கேயாச்சும் இருந்து அதுக்குண்டான அமைப்பெல்லாம் வந்து வரும் நல்ல மாப்பிள்ளை அமைவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்த மாப்பிளைகள் அமைவாங்க இதை என்ன பண்ணணும்னா வாட்டர் ஒய்லட்டை வந்து வீடு துடைக்கும் பொழுது ஒரு பத்து சொட்டு விட்டு அந்த வீட்டை வந்து துடைக்கணும் ஒரு வாரம் ஒருக்கா வந்து நம்ம தொடைப்போம் இல்லையா இப்ப வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமை தொடைப்பாங்க இல்லை திங்கக்கிழமை தொடைப்பாங்க அந்த மாதிரி தொடைக்கும் பொழுது என்ன பண்ணணும் பத்து சொட்டு விட்டுருணும் அந்த தண்ணியில் பத்து சொட்டு விட்டு துடைக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அமைப்பு வந்து வரும் நல்ல மாப்பிள்ளை வர ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல இடத்துல வரன் கிடைக்கும் நிறைய பேர் என்னை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை அமையணும் பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது மாதிரி அம்மா அப்பா சாப்பிட்ணும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அம்மா அப்பா சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு வந்து சரியாயிடும் இந்த வாட்டர் வைட்டில் ரெண்டு சொட்டும் ஸ்வீட் செஸ்னட்டில் ரெண்டு சொட்டும் போட்டு காலை மதியம் நைட்டு அப்படி வந்து பிஃபோர் ஃபுட் வந்து குடிக்கலாம் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அமைப்புகள் தேடி வரும் நம்ம மனசும் வந்து நிம்மதியாக இருக்கும் நம்ம இது குடிக்கிறோம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற அந்த மன நிம்மதியும் கிடைக்கும் இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் செய்யும்போதே உங்களுக்கு அந்த மாப்பிளை பார்த்தோ எங்காச்சும் சொல்லி வச்சுருந்திங்களாலோ ஏதாச்சும் புரோக்கர்ஸ் மூலயமா சொல்லி வச்சுருந்திங்களோ இல்லை அவங்கவுங்க அமைப்புகள் திருமண அமைப்புலாம் பார்த்து சொல்கிறாங்க இல்லையா அங்கேயெல்லாம் சொல்லி வச்சுருந்திங்களாலோ அவங்க கூப்பிட்டு உங்கள் கூட பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் இதை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்